பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான சாட்சியை கேட்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை இந்த நேரத்தில் அழைத்து வந்திருக்கிறார். மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே புது பலன் உண்டாகும், நம்பிக்கை பிறக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. சகோதரன் சங்கர் அவர்கள் ஒரு பெரும் விபத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு மரணத்தின் படியிலிருந்து ஒரு புது வாழ்வை தந்திருக்கின்றார். அந்த சாட்சி மெய்யாகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். சங்கீதம் 145 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வாக்கியம்படி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அப்படி அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து அவருடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார், பலப்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் கடந்து செல்லலாம். மெய்யாகவே கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார், புதிதாக்குவார், வழி நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. சாட்சியை கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் பலப்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். என் பேர் சங்கர். கூட பிறந்தது 2 தம்பி. மூத்த தம்பி வந்து அருண் சங்கர், டாக்டர் அருண் சங்கர்னு பிடிஎஸ் பிராக்டிஸ் பண்றாரு. ரெண்டாவது பிரேம் சங்கர். நானும் என் தம்பி பிரேமும் சிவகாசியில சங்கர் டைல்ஸ்னு வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தவங்க தான் எல்லாருமே. ஆக்சுவலாக வந்து செப்டம்பர் 10 ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்ல ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு. மாடு முட்டி இவங்க ஒரு சைடு கிடக்க பைக் இன்னொரு சைடு பறந்து போய் விழுந்திருக்காங்க. நல்ல பெரிய அடி நெத்தியில, எல்லாத்துல இருந்தும் ரத்தம் ரொம்ப வந்துட்டு இருந்துச்சு. அங்க விழுந்த இடத்துல மயங்கி கிடந்த இடத்துல இருந்து அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அன்னைக்கு டூட்டிக்கு வந்ததே ஒரு இறை ஆசீர்வாதம். பிரேம் அருணுடைய ஃப்ரெண்ட்ஸ் 5 டாக்டர்கள் கடவுள் சொல்லி அங்க அனுப்பி அங்க வந்தாங்க. அவங்க தான் உடனுக்குடனே ஃபர்ஸ்ட் எய்டை கொடுத்து மதுரையில் இப்படி ஒரு புதுசாக அண்ணா ஜோசப் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு யாருக்குமே தெரியாத அந்த பெரிய டாக்டர்கிட்ட பேசி ராத்திரி 12 வந்தாலும் நாங்கள் சர்ஜரி தயாரிக்கணும்னு சொல்லி அவங்களே ஆம்புலன்ஸ் பிடிச்சி எங்களை ஏற்றி அனுப்புனாங்க. நாங்கள் எதுவுமே சரி, நாங்கள் அழுதுகிட்டு தான் நின்னோம். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு அந்த டேயில் நடந்ததுமே மறந்து போச்சு. நான் வந்து அக்டோபர் 11 தான் காலையில் எந்திரிக்கிறேன். எந்திரிக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். அப்பாவும் நினைக்கிறேன், சரி நம்ம ஐ ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லையே அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் பேக் ஒரு ஷட்டில் ஆடத்தில் ஐயில் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. அது வந்து ரெட்டினா டிட்டாச்மெண்ட்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தோம். ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் ஆண்டரோட ஹெல்ப்பை பார்க்க முடிஞ்சுது. இவங்களை அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த சேர்க்குற வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் ஆண்டரோட பிரச்சனை நேரம் தான். ஆனால் ஆண்டரோட உதவி வந்து கிடைக்க செஞ்சார். மனுஷரோட கண்களில் எல்லாருமே தயவு கிடைக்க செஞ்சார். அங்கே ட்ரீட் பண்ண டாக்டர்ஸும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டை அது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நைட்டும் ஃபுல்லாக ஸ்கேன் எல்லாமே இருக்கும். அதனால நைட்டு எல்லாமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஸ்கேனில் என்ன சொன்னாங்கன்னா, எதுவும் சொல்ல முடியாது, 14 கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே 14 கழிச்சு தான் எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஹோப்லெஸ் கண்டிஷன் தான், கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸ்பாட்லெஸ் பேக்கும்போது எங்களுக்கு முன்னாடி 2 ஆம்புலன்ஸ், இன்னொரு ராமநாடுங்கிறது ஆக்சிடென்ட் ஆகி வந்து நிற்குது. ஒரு ஆம்புலன்ஸில் வந்து கேட்டிங்கன்னா அவங்க அட்மிட் பண்ண முடியாதுன்னு திரும்ப அனுப்புகிறாங்க. இன்னொன்று எங்களை மாதிரி வந்திருக்கிறது. காரணம் அட்மிட் பண்ணது காரணம் என்னென்னா, கொரோனா இருந்தால் சேர்க்க மாட்டாங்களா, கொரோனா பாசிட்டிவ் இருந்தது. சங்கருக்கு நாங்கள் கடவுளை கும்பிட்றோம், சங்கருக்கு உடனே அங்கே பாசிட்டிவ் டெஸ்ட் பார்க்குறாங்க. கடவுள் அந்த இடத்துலையும் வந்து அதை நெகட்டிவ்னு கொண்டு வந்தார். சேர்த்தாங்க, சேர்த்த உடனே வெண்டிலேட்டர் ஸ்டார்ட் பண்ணாங்க. வெண்டிலேட்டர் ஸ்டார்ட் பண்றது தான் அவனுக்கு, அது வரைக்கும் அவன் வந்து கோமால தான் இருக்கான். ஆனால் அவங்களுக்கு நாங்கள் இருக்கிறது எதுவுமே தெரியல, ஃபுல்லாக கோமால தான் இருந்தாங்க. அவங்கள தொட்டா எந்த உணர்ச்சிகளும் இல்லை. முதல் நாள் வந்து ஒன்றுமே இல்லை, அசைவே இல்லை. ஆனால் மூச்சு விடவும் திரவப்பட்டு இருந்தனால அவங்கள வெண்டிலேட்டர்லாம் போட்டிருந்தாங்க. ப்ரீத்திங் பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லிட்டு வெண்டிலேட்டரில் போட்டிருந்தாங்க. அப்புறம் அங்கே வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே நைட்டு தான் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். அந்த எமர்ஜென்சி வார்டு பக்கத்தில் தான் நானும் எங்கள் அத்தையும் உட்காந்துருந்தோம். நைட் ஃபுல்லாக உட்காந்துருந்தோம். அன்றோட மூமெண்ட்டு தான் உட்காந்துருந்தோம் நைட் ஃபுல்லாக. ஆனால் அவங்க ஒரு பக்கம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்று எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை பெரிய பண்ணுங்க எல்லாம் நான் கேட்டுட்ருந்தேன். என்னோடய சூழ்நிலை அப்படி கூடதாக இருந்துச்சு. உயிரே இல்லை. போனாலும் வெண்டிலேட்டரில் போட்டாங்க. அவனுக்கு வந்து ஒரு தாய் வந்து இப்படி ஒரு குளத்தில் பிள்ளைய பார்க்கவே கூடாது. அந்த நேரத்தில் நாங்கள் இருந்த சூழ்நிலையில்
ஆண்டவருடைய வழி நடத்துதல் அவர் தரம் இவ கூட இருக்கிறத உணர முடிஞ்சது. ஏசாயா 43 வனாந்தரத்துல வழியை உண்டாக்குவேன் அந்த வசனத்தின்படி வனாந்தரத்துல வழியை உண்டாக்குனாரு. அத்தை வந்து சர்ச்சஸ்ல எல்லாருக்கும் சொல்லி இவங்களோட கண்டிஷனை சொல்லி ஜெபம் பண்ண சொன்னோம். ஆண்டு வந்து இந்த ரிப்போர்ட்டை பார்த்த எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கூட சொன்னாங்க இது வந்து இவங்க இன்னும் உயிரோட இருக்காங்களான்னு கூட கேட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க கண்டிஷன் வந்து ஒஸ்டா இருந்தது. ஜெபத்தை கேட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டு அந்த ஜெபத்தை கேட்டு கிருபையா பதில் கொடுத்து அவங்க கண்ணை திறக்கிறதுக்கு 3வது நாளே கண்ணை திறக்கிறதுக்கு ஆண்டு உதவி செஞ்சாரு. ஆண்டவரால முடியும், அதுக்கு ஒண்ணும் செய்யாது அப்படிங்கிற ஒரு சமாதானமும் விசுவாசமும் இருந்தது. உடனே டாக்டர் வந்து இப்படி இத்தனை மணி நேரம் சொன்னாட்டம் சொல்ல முடியும் எப்படி இருப்பான் என்னன்னு நாங்க அப்படின்னு ஒவ்வொரு டாக்டர் 3 டாக்டர் அங்க இருக்காங்க. 3 பேர் வந்து வந்து ஒன்னொன்னு சொல்லும் போது நான் எதையுமே பார்க்கல. என் முன்னால ஆண்டவரை மட்டும்தான் நிறுத்திருந்தேன், அவரையே நம்பியிருந்தேன். ஆண்டவரே நான் உங்களுடைய திருவையை மாத்திரம் தான் நம்பியிருக்கேன், வேற எதையுமே நம்பல அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் வந்து அங்க என்னோட அப்படி ஒரு சமாதானம், டாக்டர் வந்து அப்படியே மாறுதலா சொல்லுவாரு. அவன் 12 நாள் ஆகும், கண்ணு முடிச்சப்பறதான் அவனுக்கு எங்க என்ன செய்து எப்படி இருக்காங்கிறத நாங்க முடிவு சொல்ல முடியும் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லும் போது நானும் என் மருமகளும் நாங்களோட ஒரு ஓரத்துல ஒரு சேர்ல உட்காந்து பைபிள் படிக்க நான் பேசினது என் போன் அட்டன் பண்ணது மட்டும் ஜெபம் பண்ணவங்க பாஸ்டர்மாரு ஊழியக்காரங்க இவங்ககிட்ட தான் நான் போனே பேசுறேன். மனுஷங்கிட்ட பேசிட்டா ஒரே கலக்கம். நீங்க இப்ப அவராருடைய அனுபவத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சோம்னா அதுக்கு தகுதியே எங்களுக்கு கிடையாது. அவருடைய கிருபை தான் எல்லாமே எங்களை தாங்கினது சுமந்தது. அந்த நேரத்துல நாங்க இருந்த சூழ்நிலையில அதே போல நாங்க நைட்டு மட்டும் அவங்க அப்பா வாங்கி தான் இருப்பாங்க, நானும் ரம்யாவும் ரூம்ல இருந்தோம். அப்ப ரூம்ல போய் படுக்க போகும்போது நிருபாக்கு நிருபா மாப்பிளைக்கு போன் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். டெய்லி அந்த 30 நாள் ஆஸ்பத்திரியில இருந்த நேரத்துல டெய்லி ஜெபம் பண்ணும் போது அப்படி அந்த ஜபம் வந்து எங்களை அப்படியே உயிர்ப்பிக்கும், சமாதானத்தை கொடுக்குவோம். அந்த ரூம் பூரா அப்படியே அந்த பிரசன்னத்தை உணர முடியும். அவங்க எங்களுக்காக பார் எடுத்து ஜெபம் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் வந்து நாங்க என்ன நானும் ரம்யாவும் பைபிள படிச்சு ரெண்டு பேரும் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனம் கொடுத்துருக்காரு, இதை வச்சு ஜெபம் பண்ணுவோம். அதே மாதிரி ஆண்டவர் அவங்க ஊழியக்காரங்க மூலம் ஆண்டவர் எங்களோட பேசுவாரு. அவங்க அதே வசனத்தை வச்சு உறுதிப்படுத்தி ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்ப அன்பான தேவன் நம்மளுடைய பாடுகளை பார்த்து அவர் சும்மா இருக்கல, வார்த்தையை கொடுத்து கொடுத்து எங்களை கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு அப்படியே ஜீவனை உயிர்ப்பிக்கிறதா இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில அந்த ஐசிக்ல போய் போயிட்டு வர்றதுக்கு நானும் மறுபடியும் நீ போ நான் போன்னு சொல்லுவோம். ஏன்னா போய் பார்க்க அண்ணன் கொண்டு பார்க்க முடியாது அவனை. ஆனா அந்த நேரம் 5 நிமிஷம் தான் நம்மளுக்கு அந்த நேரத்தை அவங்க கொடுக்குறாங்க. அப்படி இருந்தாலும் நாங்க அந்த அந்த நேரத்துல போய் பார்த்துட்டு வந்து ஜெபம் தான் பண்ணுவோம். சூழ்நிலை எங்களுக்கு சாதகமாகவே இல்லை. அவங்க சொன்னதுக்கு 15 டேஸ்ல வந்து இவர் எந்திரிச்சிட்டாருன்னா அப்புறம் பார்ப்போன்ட்டு இருக்காங்க. நான் 3 டேஸ்ல கண்ணு முழிச்சிருந்துருக்கேன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த நடந்தது எதுவுமே தெரியாது. அப்புறம் இப்படியே ப்ரொசீடிங்ஸ் நடந்து 5 மந்த்ஸில் நான் இவர் வெளியே வருவார். அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு கோச்சிங் கொடுங்க, ஹெட் இன்ஜுரி அதனால் அவருக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆண்டவர் கிருபையில் 30th டே நான் வந்துட்டேன், வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எல்லாமே இப்போது எந்த இதுவுமே மெமரியோ எந்த ட்ரைனிங்கோ ஒன்றுமே இல்லை. நான் வெரி ஃபைன். அதே மாதிரி இந்த நான் நவம்பர்லாம் இதுக்கு போகிறேன், கண்ணு இதாக இருக்குன்னு சொல்லி அந்த சர்ஜரி கேப்னு ஹாஸ்பிட்டல் போகிறேன் மதுரைக்கு. அவங்க வந்து யூ ஆர் வெரி ஃபைன், ரெட்டினா நல்லா பொருந்திருச்சு, கேட்ராக்டுக்கும் ரெடி ஆயிடுச்சு, இன்ஜுரி கேட்ராக்டுக்கு, அதனால் உள்ளே இருக்க ஆயில் எடுத்துடலாம், நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து நீங்கள் ஹெட் இன்ஜுரிக்கு பண்ணாதில் ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுங்கன்னு நாங்கள் அங்கே போய் அடுத்து கேட்டோம். அவங்களும் யூ ஆர் வெரி ஃபைன், நீங்கள் அது பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. ஐ சர்ஜரி 2 சர்ஜரி பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. அதுவும் டிசம்பர் 1ஆம் தேதி பண்ணி இப்போ விஷனுமே நல்லா இருக்கு. எல்லாமே ஆண்டவர் கிருபை தான். ஏதாவது ஒரு சாட்சி நம்மளுக்கு நடந்துச்சுன்னா நம்ம ரிலேட்டட் பீப்புள்கிட்ட சொல்லிட்டு விட்டுருவோம். அதாவது நம்ம தேவைக்கு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கொடுத்துருவாரு. அப்படியே இவ்வளோ வருஷம் 45 வருஷம் ஓடிடுச்சு, இப்படி இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு 7 இயர்ஸ் பேக்கு 2013 என்ன பண்ணியிருந்தோன்னா நான் அப்போ கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். கிரிக்கெட்டில் வந்து ஒரு டீம் வச்சுருந்தோம், டிஸ்ட்ரிக்ட் டீமு.
அதெல்லாம் அதுக்கு ப்ராக்டிஸ் வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே தான் வச்சுருப்போம், கிரவுண்ட் வச்சுருப்போம். ஒரு நெட் செஷன் மாதிரி நடக்கும் டெய்லி காலையில், நம்ம இதிலே தான் இருக்கோம் விளாண்டுக்கிட்டு இருப்போம். நெட் செஷனில் நல்லா சிவியரான ப்ராக்டிஸு. விளாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு உட்காந்துருக்கேன், கை இங்கேருந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இங்கே வந்துடுச்சு. என்னன்னு அப்புறம் போய் நம்ம இங்கே டாக்டர்கிட்ட செக் பண்ணால் உங்களுக்கு ஹார்ட்டில் ஹார்ட்ஸ் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்சிவ் ஒரு இது ஐசியூவில் இது கொடுத்துட்டு அப்புறம் டூ டேஸில் மதுரைக்கு அனுப்புனாங்க. அப்போ வந்து அப்போ தான் ஜோ பண்ணுறேன், டாக்டர் வந்து பார்த்துட்டு சொன்னார், யூ ஆர் வெரி ஃபைன், இப்படி நான் இது ரொம்ப ரேர் கேஸ், இது எதுவுமே இல்லை, ஹார்ட்டில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, யூ கேன் கோ அப்படின்ட்டாரு. அப்படியே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களை ரெடி பண்ணிடுவாங்க, நீ பண்ணலான்ட்டு போயிட்டார். டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு பண்ணோம், திருப்பி அவர்கிட்ட போனோம், அவர்கிட்ட வர சொல்லியிருந்தாங்க. சார் இது எதுவும் இது இப்படி இருக்கணும், அந்த நம்ம இது விளாடாமல் இருக்கணும் அப்படின்லாம் அப்படி கேட்டேன். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கரியான வருவோம், பழைய விளையாட்டுலாம் விளாடலாம் அப்படின்ட்டார். எல்லாருமே வந்து என்ன நினச்சிருப்பாங்க, இவனுக்கு முடிஞ்சு வாழ்க்கையே முடிஞ்சுன்னு நினச்சிருப்பாங்க. அடுத்த ஒரு ஒன் மந்தில் நம்ம இங்கே காளீஸ்வரி காலேஜில் விருதுநர் டீமு லியோவா ஏதோ ஒரு டீமு அவங்க கூட விளாடத்தில் ஃபைவ் விக்கெட்ஸு, அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இது கேரியரில் ஃபஸ்ட்டு ஃபைவ் விக்கெட் ஹாலு. அது ஒரு சாட்சியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் சொல்கிறதில்ல, நான் வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் டு பி எ கிறிஸ்டியன். ப்ரே பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு சுத்தமாக தெரியாத ஆள்கள் கூட எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நீங்கள் உங்கள் எல்லாரும் ஜெபத்தை கேட்டு அன்று வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு பெரிய பெரிய மாற்றுதல்களை கொடுத்து இப்போ நார்மலாக அவங்க ஒரு மாதத்துலேயே வீட்டுக்கு வர்றதுக்கு உதவி செஞ்சாங்க. நான் ஏன்னா அங்கே பார்த்தோம் நிறைய பேர் மாதக்கணக்காக இருக்காங்க, ஹெட் இன்ஜுரினாலே 6 மாதம் ஆகுன்றாங்க குறைஞ்சது சரியாகிறதுக்கு. ஒரே மாதத்தில் வீட்டுக்கு வர்றதுக்கு அன்ற உதவி செஞ்சார். அது வரும்போதும் இவங்க நடந்தே தான் வந்தாங்க, இவங்கள அவங்க வேலையில் செஞ்சுக்கிற அளவுக்கு அன்று பலப்படுத்திருக்காரு. அதுக்கப்புறமா அது 2 மந்த்ஸ் கழிச்சு அவங்க இப்போ அவங்க ஒர்க்கு அவங்க செய்கிறதுக்கும் அவங்க கரெக்டாக செய்கிறதுக்கும் அந்த ஞாபக சக்தி எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்தாரு. அவங்க சொன்னபடி அந்த எந்த மெமரி லாஸும் இல்லை. இப்போ என்னை விட அவங்க தான் நல்லா ஞாபகம் வச்சு அந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை கூட சொல்கிறாங்க. அன்று நாம மகிமைக்காக இதை சொல்கிறேன். எந்த உபத்திரவத்தில் நடந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. நீ அக்னியில் நடந்தாலும் வேகாது இருப்பாயின்னு சொன்னபடி, இது அக்னி போன்ற சோதனையாக இருந்தாலும் ஆண்டு கூட வர்றதையும் அவர் எனக்கு அதோட எஃபெக்ட்ஸ் ஒன்றுமே இல்லாமல் போய் பொதுவாக அந்த ஹெட் இன்ஜுரிக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அது எதுவுமே இல்லாதபடிக்கு ஆண்டு கடைசி ஒன்றுமே இல்லாமல் நார்மலாக எனக்கு திருப்பி என் கணவர் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கிறாரு. என்ன எந்த உறுப்புகளும் அவங்க இழக்காமல் அவங்களோட மெமரி கூட லாஸ் ஆகாமல் அவங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே அவங்க கூட ஒரு பெரிய மனமாற்றம். ஆண்டவரை பற்றி நாங்கள் எல்லாம் இது பண்ணுவோம், வெளியே ரொம்ப சொல்கிறதுக்கு யோசிப்போம், ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு இப்போ என்ன எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறாரு அவர் எனக்கு இது நான் யோசிக்காமல் சொல்கிறதுக்கு வந்து ஆண்டவர் அவங்க உள்ளத்தை மனம் மாற்றத்தை தான் நான் பெருசாக பார்க்குறேன். இந்த பிரச்சனை மத்தியிலையும் ஆண்டு வந்து எவ்வளோ பெரிய மனம் மாற்றத்தையும் கொடுத்து அவங்களுக்கு சரீரத்தை பெரிய சுகத்தையும் கொடுத்துருக்கிறார். ஆண்டு மேலே உள்ள அன்பு வந்து அவங்களுக்கு பல மடங்கு பெருகி இருக்கிறத நான் அவங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஆனால் ஆண்டவர் வந்து எங்களை எல்லாத்தையும் மாற்றி போட்டு அதில் உயிரோடு அவங்களுடைய ஜீவனை வந்து எங்களுக்கு ஒரு கொள்ள பொருள் மாதிரி கொடுத்துருக்காரு ஆண்டவருடைய. அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அவனும் நாங்களும் அதை மாற்றவே மாட்டோம். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தே பாதாள குழியில் நான் கிடந்தே பாவத்தின் பாரத்தை சுமந்தே. சொல்லுங்க இயேசு இல்லா வாழ்க்கை நான் வெறுத்தேன், வாழ்வை நான் ரெண்டு கையை உயர்த்தி நடத்தின பாதைகள் உடைச்சி உருவாக்கினே பிரியாதிருந்தி எனக்கு நீருந்து கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடச்சினதே.